சிம்பு மாநாடு படத்தோட ரிலீஸ் சமயத்தில் அடுத்தடுத்த மூணு படங்களில் நடிக்க கமிட் ஆகியிருந்தார். அதில் முதல் படம் கௌதம் வாசுதேவ் மேனனோட இயக்கத்தில் உருவாகியிருக்க வெந்து தணிந்தது காடு. இந்த திரைப்படத்தை படக்குழு வர செப்டம்பர் 15ஆம் தேதி திரைக்கு கொண்டு வர திட்டமிட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக கிருஷ்ணாவோட இயக்கத்தில் 10 தலைன்ற திரைப்படத்தில் நடிக்க இருக்காரு. இதுக்கு அடுத்ததாக இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா திரைப்படத்தோட இயக்குனர் கோகுலோட இயக்கத்தில் கொரோனாகுமார்ன்ற திரைப்படத்தில் நடிப்பதாக ஒப்பந்தமானார் சிம்பு. மாநாடு திரைப்படத்தோட ரிலீஸுக்கு முன்னாடியே இந்த திரைப்படத்தில் ஒப்பந்தமானதால் அப்போ சிம்பு சம்பளம் கம்மியாக பேசப்பட்டதாக சொல்லப்படுது. மாநாடு திரைப்படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறமா கொரோனாகுமார் திரைப்பட பட்ஜெட் ரொம்பவே கம்மியாக இருப்பதாக சிம்பு தரப்பு சொல்லியிருக்காங்க. அதனால் படத்தை பெருசுப்படுத்த முதல்ல சிம்பு தரப்பில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சம்பள விவரம் அப்படின்னு அடுத்தடுத்த முட்டுக்கட்டைகள் வர சிம்பு இந்த படத்தில் இருந்து விலகுறதாக தகவல்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் படக்குழு கண்டிப்பாக இந்த படத்தில் சிம்பு நடிப்பார் அப்படின்ட்டு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வெளியான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பு இந்த படத்தை கைவிட்டுட்டாருன்ட்டு தான் தகவல்கள்லாம் வெளியாகி இருக்கு. இப்போ இயக்குனர் கோகுல் ஆர்ஜே பாலாஜியை வச்சு இந்த படத்தை இயக்க ரெடி ஆகிட்டு இருக்காராம். ஆனால் இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியலை. இதை பற்றி அஃபீஷியலாக ஏதாச்சும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் மட்டும்தான் கொரோனாகுமாரில் சிம்பு நடிப்பாரா இல்லையா அப்படின்றது நமக்கே தெரிய வரும்.